வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. மக்கள் நோயின்றி நலமுடன் வாழ வேண்டி இயற்கை மருத்துவ ரகசியத்தை புதன்கிழமை தோறும் இயற்கை மருத்துவ மாமணி பெருமைக்குரிய டாக்டர் நிவேதா அம்மையார் அவர்களை கொண்டு உங்களுக்கு வழங்கி வருகிறோம். வள்ளுவர் பேராசான் மருந்து என்ற அதிகாரத்தில் 95வது அதிகாரத்தில் 8வது குறளில் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்லுவார். அதிலே 3 நாடி பார்க்க சொல்லுவார். எதுக்கு இந்த குறளை சொல்கிறேன்னா, இந்த நாடி பார்க்குறதுல நம்முடைய மருத்துவ மாமணி நிவேதாம்மையார் ரொம்ப கெட்டிக்காரங்க. நாடி பார்த்தவொடனே சொல்லுவாங்க, இன்ன கிட்னியில் என்ன பிரச்சனை இருக்குது, லிவரில் என்ன பிரச்சனை இருக்குது, கால் பிளாடரில் என்ன பிரச்சனை இருக்குது என்று தெளி தெளிவாக சொல்லுவார்கள். அதே மாதிரி அக்குட்டச்சுன்னு சொல்லக்கூடிய தொடு உரிமத்துலையும் அவங்களுக்கு எந்த மெரிடியன் எந்த வழியாக போகுது, எந்தெந்த புள்ளி வழியாக போகுது, அழகாக தங்களுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு அந்த தெரப்பி பண்ணுறவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு இந்த மெரிடியனை செக் பண்ணு அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த பிரச்சனை சரியாயிரும். அதில் ரொம்ப சிறப்பு, அதுக்கு வந்து எவ்வளோ புகழ்ந்தாலும் தகும். அது மாதிரி போன வாரம் வந்து எப்படி ஒரு தவறான அணுகுமுறையால் ஒரு வாந்தி பேதி வந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் முற்றி மரணத்தை தழுவ வேண்டிய நிலை வந்தது. இப்போ இந்த வாரம் அதை சரியாக அணுகினால் எப்படி உடனே சரி பண்ணிவிடலாம் என்ற ரகசியத்தை இன்று வழங்க இருக்கிறார்கள். முதலில் அந்த உபதேசத்தை கேட்டு நாம் பயன்பெறுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். போன வீடியோவில் வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி அதோடைய வாந்தி பேதி காய்ச்சல் இது எப்படி வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் அடக்கு முறையில் நம்ம அடக்கி வச்சோம், அதோடைய வெளிப்பாடு அந்த குழந்தைக்கு வந்து கல்லீரல் கெட்டு போய் அந்த குழந்தை மரணிக்கிற சம்பவம் போன வீடியோவில் பார்த்தோம். ஆனால் அதே இது நம்ம இயற்கை மருத்துவத்தில் அதை எப்படி சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறோம் அதையும் ஒரு சின்ன ஒரு அனுபவம் மூலமாக நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 45 நாள், அந்த 45 நாள் குழந்தை அந்த குழந்தைக்காக போயிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. அப்போ வந்து நிறையா இன்றைக்கி குழந்தைகளுடைய சிறு வயசில் குழந்தைகள் வந்து ஒரு 3 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த குழந்தைகள் வந்து அதிகமாக இறந்து போகிறதுக்கான காரணம் பார்த்தோம்னா வயிறு எடுக்கிறதும் வாந்தி ஆகிறதும், இதுக்காக வந்து ஒரு புது விதமான ஒரு தடுப்பு மருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டா வைரஸ் வேக்சினேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க. இது போட்டதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து அதை போட சொல்லியிருக்கிறாங்க, அந்த அவங்களும் அதை போட்டுட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா 7 நாள் அந்த குழந்தை வந்து மோஷனே போகலை, வயிறு வந்து கட்டிடுச்சு, குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, அம்மாவுக்கு வந்து பால் கட்டி அம்மாவுக்கு வந்து காய்ச்சல் வருது, ஆனால் அந்த குழந்தைனால பாலும் குடிக்க முடியல, தூக்கமும் இல்லை, யூரின் போயிட்டு இருக்குது அடிக்கடி, மோஷன் வந்து ரொம்ப கெட்டியாக எடுத்து மோஷன் வரமாட்டேங்குது. 3 நாள் 4 நாளுங்கிறப்போ அந்த குழந்தை ட்ரை பண்ணுது, ஆனால் அந்த மலம் போகிற இடமெல்லாம் அப்படியே ரொம்ப சிரமமாகி செவந்து போயிடுது. இவங்களும் நிறைய என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு பில்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்றும் வச்சும் வெளியில் வரமாட்டேங்குது. ஸோ இந்த நிலைமையில் அந்த குழந்தைய பற்றி எங்கிட்ட பேசினாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து வயசு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா வெறும் 45 நாள், அந்த குழந்தையோட வெயிட் ரொம்ப குறைவான வெயிட்டாக இருக்குது. ஏன்னா அந்த 4-5 நாள் அந்த குழந்தை வந்து பால் குடிக்கலை, தூக்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோட வெயிட் நார்மல் வெயிட்டை விடவே கொஞ்சம் ஒரு 200 கிராம் 300 கிராம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழலில் அந்த குழந்தைக்கு வந்து எனிமா கொடுக்கறத பற்றி சொன்னோம். உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு அவங்க வீடுகளில், இந்த தண்ணி எங்காவது குடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு வந்து வேறு ஏதாவது மூச்சரிப்பு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது, தண்ணி உள்ளே போன தண்ணி வெளியில் வராட்டி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மிக பயங்கரமான எதிர்ப்பு. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்லிவிட்டு நானே இனிமா கொடுத்தேன். சாதாரணமாக நம்மளுடைய டியூப் அந்த இனிமா டியூபோட சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால கெத்தட்டஸ் இருக்குது, அந்த கெத்தட்டஸ் வச்சுட்டு தண்ணியோட அளவை குறைச்சிட்டு இனிமா கொடுத்தோன்னா 5 நிமிஷத்தில் அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக அந்த வயிற்றில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் முழுசாக வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது, அம்மாவுக்கு போய் நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா தூங்க வேண்டியது, பால் குடிக்க வேண்டியது, ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை வந்து ரெக்கவர் ஆச்சு. சிம்பிள் மெத்தட் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு கெட்ட கழிவு உள்ளே தேங்கியிருக்குது, அந்த கெட்ட கழிவை வெளியில் தள்ளுறதுக்கு நம்மளுடைய உடம்புக்கே தன்னைத்தானே செஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த போட்ட மருந்துகள் காரணமாக அந்த குடல் வந்து இறுகி போயிடுச்சு, வறண்டு போயிடுச்சு, அதனால் அந்த மலம் வந்து வெளியில் வரலை. இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தோன்னா அதை லூப்ரிகேட் ஆகி வெளியில் வந்தாச்சு, சிம்பிள் முடிஞ்சு போச்சு.
இதே இது அந்த குழந்தைய நம்ம இப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னம்னா மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகி அந்த குடலை போய் வெட்டி எடுக்கணுங்கிற அளவு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இயல்பாக அந்த குழந்தையோடைய உடலுக்கு தேவையானது என்ன, அந்த இடத்துல நீர் சக்தி, அந்த நீர் சக்தி எனிமா மூலமாக கொடுத்தோம், சிம்பிளாக வெளியில் வந்தாச்சு. இந்த மாதிரி நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் ஒவ்வொரு வைத்தியமே சிம்பிள் வைத்தியங்கள் தான். நம்மளுடைய உடம்புல வந்து நவத்வாரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டு கண், காதுகள், ரெண்டு மூக்கு, வாய், மலவாய், யூரின் போகக்கூடிய அந்த மூத்திரவாய், ஜனன உறுப்புகள், இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் அப்ராக்சிமேட்லாம் 6 துவாரங்களை நம்ம இயற்கை மருத்துவத்தில் சுத்தப்படுத்துகிறோம். ரெண்டு கண்களை வந்து நேத்ர சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கண் குவளை, அந்த குவளை இருக்கும், அதன் மூலமாக நம்ம கண்ணில் வந்து சாதாரண மண்பாட தண்ணியோ அல்லது அவங்களுடைய கண்ணுடைய தன்மைக்கு பொருத்தமாக அது திரிபுலா தண்ணியோ அல்லது மண்பாட தண்ணி அல்லது பூக்கள், அதாவது வந்து நித்திய கல்யாணி பூவெலாம் சொல்லுவோம், அந்த பூக்களை போட்டு வச்சு அந்த தண்ணியை வந்து எனர்ஜைஸ் பண்ணி அந்த தண்ணியில் வந்து ஐ வாஷ் பண்ணுறது, திரிஃபுலா வாட்டரில் ஐ வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. அடுத்தது மூக்கு, மூக்கை சுத்தப்படுத்துறது வந்து ஒரு சலைன் வாட்டர், உப்பு தண்ணியில் வாமான ஒரு வெதுவெதுப்பான உப்பு தண்ணியில் ஒரு மூக்கு வழியாக தண்ணியை விட்டு இன்னொரு மூக்கு வழியாக தண்ணியை வெளியில் வந்துடும். இது மாதிரி இந்த வைத்தியங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. காலையில் வந்து ஒவ்வொரு கிரியான்னு சொல்லிட்டு எல்லா இயற்கை வைத்திய மருத்துவமனையிலையும் இதை பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது வாய் சுத்தப்படுத்துறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொப்பளிக்கிறது, இதெல்லாமே நீங்கள் ஐயா வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணெய் கொப்பளித்து அதுக்கு வந்து தைல கண்டூஷ தாரணம்னு பேர், தைலத்தை, தைலம் அப்படிங்கிறது எண்ணெய், கண்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொண்டை பகுதியில், தாரணம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொப்பளிக்கிறது, தைல கண்டூஷ தாரணம்னு பேர் அதுக்கு. அதை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாய் இதில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாஸ் எல்லாம் சுத்தப்படுத்தி அதன் மூலமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்தது நம்மளுடைய மலவாய் சுத்தப்படுத்துறது, அதுதான் நம்மளை எனிமா, சிம்பிள் எனிமா. ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக நம்ம வந்து வாழ்க்கை முறையில் ஈஸியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னாலே இந்த துவாரங்கள் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம உடம்பு ரொம்ப இயல்பான ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கும். நான் எப்படி அந்த சைலன்ஸில் அடைச்சோன்னு அது வந்து அந்த வண்டியே கெட்டு போனதாக நம்ம சொன்னமோ அந்த மாதிரி ஒரு மலவாய் மட்டும் அடைச்சிருச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஏப்பம் வரதுக்கு காரணம், அது நிறைய வாயு தொந்தரவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, சின்ன அசைஞ்சாங்கன்னா ஏப்பம் வரும், இங்கே தொட்டால் வலிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடைப்பு. மலவாய் சுத்தப்படுத்தணும் அப்படின்னம்னாலோ அல்லது மேலே இருக்கக்கூடிய உணவு குழாய் சுத்தப்படுத்தணும் அப்படின்னம்னாலோ தன்னைப்போல் இது குறையும். இது வந்து நிறைய நம்மளுடைய இங்கே இயற்கை மருத்துவத்தில் பேக்கேஜஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கிறோம். 2 கழிவு நீக்க சிகிச்சைகள், 4 கழிவு நீக்க சிகிச்சை, 5 கழிவு நீக்க சிகிச்சை, 1 10 21 இந்த மாதிரி ஒவ்வொரு சிகிச்சைகள் வச்சுருக்கிறோம். அதில் சிம்பிள் டெக்னிக் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக் க்ளீன் பண்ணுறது, 2 வந்து எல்எஸ்பின்னு ஒரு டெக்னிக் இருக்கும், தண்ணி குடித்து சில ஆசனங்கள் பண்ணோம் அப்படின்னம்னா டேப் வாட்டர் திறந்து விட்ட மாதிரி நம்ம மலவாய் வழியாக தண்ணி வரும். ஸோ அதன் மாதிரியெல்லாம் நிறைய வைத்தியங்கள் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்களை நம்ம செஞ்சு நம்மளுடைய குடல் சுத்தத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம், முழு உடல் சுத்தத்தையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும். இதை புரிஞ்சு நம்ம செய்ய பழகிக்கலாம். இன்னும் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னம்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்திடுவோம். நன்றி, வணக்கம். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக அழகாக இயற்கை மருத்துவத்தில் எப்படி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அவங்க சரி பண்ணாங்க, அந்த உயிரை மீட்டெடுத்தார்கள் என்ற ரகசியத்தை சொன்னார்கள். அதுதான் ஐயா சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒன்றையும் உடனே சீரியஸ் ஆக்கிடக்கூடாது. 6 ஓட்டையை சுத்தம் பண்ணியாச்சுன்னா எந்த நோயும் தேகத்துக்குள்ளே இருக்காது. அதனால தான் அவங்க காலையில் ஆரம்பிச்சுருவாங்க, கண்ணை கழுவு, மூக்கு தொலையை கழுவிடு, வாயில் எண்ணெய் குப்பிடிச்சு வாயை கழுவு, அச்சா 2, 4, 5 ஓட்டை, அப்புறம் மலக்குடல் சுத்தம் பண்ணு, 6 ஓட்டை. இந்த 6 ஓட்டையை காலையில் சுத்தம் பண்ணிட்டு தான் இயற்கை மருத்துவ நிலையத்தில் நாம் யோகா கிளாஸுக்கே போவோம். அப்புறம் அங்கே அடுத்து உளவியல் ரீதியாக ஆன்ம ரீதியாக சரி பண்ணுறதுக்கு யோகா பிராணாயமும் கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் சோரியாசிஸ்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை அவங்ககிட்ட. அது எல்லோரும் சோரியாசிஸ்னால் அது சொரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் முத எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனைக்கு தான் நான் முதல்ல போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்க சொன்னதே வேடிக்கையாக இருந்தது. ஐயா எப்சம் சால்ட் போட்டு உங்களை ஒரு தண்ணி தொட்டியில் படுக்க வச்சுருவாங்க, நல்ல ஒரு சொர சொரன்னு ஒரு காட்டன் டவலை எடுத்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் அந்த புண்ணு அந்த சொறி இருக்கோ நல்லா தேய்ச்சி சொரிஞ்சு விட்ருங்க, தண்ணியில் எல்லாம் போயிட்டோம். அப்புறம் சுத்தமாகச்சுன்னா மேலே இருக்க பக்கெல்லாம் போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறது மறுநாள் வரும். ஒரு 4-5 நாளில் உள்ளே இருக்கிறது வெளியே வர வர பூராத்தையும் நீக்கி உங்களை சுத்தம் பண்ணிடலான். அதே மாதிரி தான் ஒரு 3-4 நாளில் அந்த ஸ்கின்னை பளபளன்னு ஆக்கிட்டாங்க.
ஒரு 20 நாள் தங்கினோம்னா போதும், இளமை ஆக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய சிஸ்டம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி கால் வீங்கிருச்சுன்னா அப்படியே நடக்க மாட்டான் வருவாங்க. கால் வீக்கானவுன்னா கிட்னி போயிடுச்சு, அதை பண்ணு இதை பண்ணு டயாலிசிஸ் பண்ணு என்னென்னமோ சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க கால் வீக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை, கழிவு வெளியே போகணும்னா சிறுநீர் வெளியாக போகணும் அல்லது வியர்வை வெளியாக போகணும். இப்போ நீங்கள் தனியாக தண்ணி குடிக்கலைன்னா சிறுநீர் வெளியாக போகாது. சூரிய ஒளியில் நீங்கள் காட்டலை வேர்க்கலை உங்களுக்குன்னு சொன்னால் ஏசியிலே உட்காந்துருக்கீங்கன்னா வேர்வை வெளியாக போகாது. அது எங்கே போகும்? எல்லாம் கீழே தான் இறங்கும், ஏன்னா கால் தான் கீழே இருக்குது, வந்து அங்கே வீங்கிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு 4 நாள் தான் டெய்லி போய் வாழை இலையில் சுருட்டி போட்டு வெயிலில் படுக்க வச்சு வேறு வேற வைப்பாங்க. சரி, மேக மூட்டமாக இருக்குது, இன்றைக்கி வெயிலே இல்லைன்னா நீராவி குளியலுக்குன்னு ஒரு டப் வச்சுருக்காங்க, அங்கே உள்ளே வச்சு நம்மளை இட்லியை வைக்கிற மாதிரி ஒரு 7 நிமிஷம் அவிச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வேர்த்து ஊற்றும். இந்த 3 நாளில் பயங்கர வீக்கமாக இருந்த காலெல்லாம் சுருங்கி சாதாரணமாயிரும். இந்த வீக்கத்தை வச்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மாத்திரைகளை கொடுக்கறது, அதை வச்சு பயமுறுத்துறது, கிட்னி போச்சின்னு சொல்கிறது, இந்த மாதிரி செல்லவாரித்தனம்லாம் இந்த கார்ப்பரேட் மருத்துவ நிலையங்களில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இயற்கை மருத்துவத்தில் எல்லாமே எளிமை தான், எல்லாமே சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அணுகுமுறை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனவே அந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக பார்க்காம இயற்கை மருத்துவத்தின் வாயிலாகவும், இனிக்கிற ஹோமியோபதி வாயிலாகவும், நம்முடைய உயிருக்குயிரான மூலிகைகள் வாயிலாகவும் எளிமையாக தீர்த்து கொள்ள வாரந்தோறும் இந்த உபதேசங்களை நீங்கள் மட்டும் கேட்கக்கூடாது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியாது, நீங்களே அவங்க ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். ஏன்னா அந்த அறிவு பரவணும். நான் சொல்வது ஒரு யுக புரட்சி, உலகம் பூரா இந்த புரட்சி போகணும். அப்போ தான் அந்த கார்பரேட் மருத்துவமனைகள் உங்களை கொள்ளையடிக்கிறதையும், கொள்ளையடிக்கிறதும் பத்தாதுன்னு உங்கள் உயிரை ஏழையராக போட்டு தள்ளுற அந்த ஆபத்தான விஷயத்தையும் நாம் தடுக்க வேண்டும் என்றால் இந்த ஞானம், இந்த அறிவு உலகம் பூரா பரவணும். அதனால் தெரியாத இந்த மக்களுக்கு டெய்லி பார்க்க சொல்லுங்கள், வாரந்தோறும் பாருங்கள், டெய்லி பாருங்கள். கர்ஜனையை பார்க்குறதுக்கு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் கூப்பிட்டு ஃபோனை கொண்டா ஓப்பன் பண்ணு, யூடியூப்பை கர்ஜனையை பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணு, உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து அறிவை மேம்படுத்தி கொள், ஞான மலர்ச்சி பெறுன்னு நம்ம வற்புறுத்தணும். அந்த வகையில் நாம் ஞான மலர்ச்சி பெறுவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.